உடம்புல வலி வந்து என்ன பண்ணணும், மூட்டு வலிக்குது, தொடை வலிக்குது, உள்ளங்கால் வலிக்குது, தலை வலிக்குது, இந்த மாதிரி உடம்புல எந்த இடத்துல வலி வந்தாலும் என்ன பண்ணணும்னா ஒன்றும் பண்ணக்கூடாது. வலி ஏன் வருது? அப்போ பாருங்க, அடிச்சா வலிக்குது, ஏன் வலிக்குது? அருகிலாமே வலிக்குது. அடிச்ச உடனே அங்கிருந்து செல்களுக்கு அதிர்வு ஏற்பட்டுச்சா, நோய் வந்துருச்சா? வலி ஏற்படுது என்னதுன்னா அங்க இருக்கிற பிரச்சனையை சரி பண்ணுதுன்னு அர்த்தங்க. அப்ப அதையே குறைக்கணும். எங்க வலி வந்தாலும் என்ன பண்ணணும், ரெஸ்ட் எடுக்கணுங்க. சவாசனம் போயிடணும், அப்படியே படுத்துடணும், உட்கார்ந்து சவாசனம் பண்ணலாம், உட்கார்ந்து வேண்டியதுதான். தலைப்பகுதி ஓய்வெடுக்கிறது, உடலில் அனைத்து சக்திகளும் தலைப்பகுதிக்கு போய்கிறது, ரத்த ஓட்டம் போகுது, பிராணசக்தி போகுதுன்னு சும்மா உட்காந்து எங்க வலி இருக்கோ அங்க நினைச்சிட்டு சப்ளை பண்ணுங்க, மனசால சப்ளை பண்ணுங்க. வலி கொஞ்சம் கம்மியாமா? வலி கம்மியாச்சுன்னா நோய் குணமாச்சுன்னு அர்த்தங்க. வலி வந்தா தயவு செய்து அதுக்கு எந்த ட்ரீட்மெண்ட்டும் பார்க்காதீங்க. ரெஸ்ட் எடுக்கிறத வர வேற எதுவுமே சரியான தீர்வு இல்லை. ரெஸ்ட் எடுத்து வலி சரி பண்ணீங்கன்னா அங்க இருக்கிற நோய் குணமாயிருச்சுன்னு அர்த்தம். தலை வலிக்குதுங்க, நீங்க என்ன பண்றீங்க? உடனே ஒரு மாத்திரை எடுத்து வாயில போட்டோன்னு தலைவலி சரியா போயிடுச்சா? தலைவலி தான் சரியா போச்சு, அதுக்கான காரணம் சரியா போகல. உங்க உடம்புக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனையை சரி பண்றதுக்காக தலைவலி வந்திருக்கு. நீங்க தலை வலியை மட்டும் எடுக்கிறதுக்கு மாத்திரை சாப்பிட்டீங்க, அந்த பிரச்சனையை சரி பண்ணல, மாத்திரை சாப்பிட்டு தலைவலி போனவங்க ஆபீஸ் ஒர்க் பார்க்க ஆரம்பிச்சிடுறீங்களா, கம்ப்யூட்டர் பார்க்க, அப்ப என்ன அது வேலை செய்கிற அந்த இதை கெடுத்துட்டீங்க. நான் ஏற்கனவே சொன்னேங்க, வலி மாத்திரைகள் பெயின் கில்லர் எப்ப சாப்பிட்டாலும் ஒரு பெயின் கில்லர் சாப்பிட்டா கண்டிப்பா குறைஞ்சபட்சம் 24 மணி நேரத்துக்கு ரெஸ்ட் எடுக்கணும். அப்படி எடுக்கிறதால தான் சாப்பிடுங்க, இல்லைன்னா சாப்பிட்றது வலி தாங்கிக்கிங்க. ஒன்னு பெயின் கில்லர் சாப்பிடக்கூடாது, சாப்பிட்டா 24 hours ரெஸ்ட் எடுக்கணும். நீங்க முடிவு பண்ணிக்கங்க, ஏன் பெயின் கில்லர் சாப்பிட்டா ரெஸ்ட் எடுக்கணும்? பெயின் வந்துச்சு, பெயின் என்ன அந்த இடத்த சரி பண்ணுது. பெயின் கில்லர் சாப்பிட்டா பெயின் மட்டும் போயிருமா? சரியா போகுமா? சோ வலி வந்தா அமைதி அந்த இடத்த நினைச்சு பார்க்கணும், தாங்க முடியலன்னா மட்டும்தான் மருந்து சாப்பிடணும். மருந்து சாப்பிட்டாலும் 24 hours வெயிட் பண்ணணும். நீங்க மருந்து சாப்பிடாம பார்த்தீங்கன்னா 2 hours சரியா போயிடும். மூட்டு வலி முழங்கால் வலி என்ன பண்றது? மாடி சொல்றேங்க, மூட்டு வலி முழங்கால் வலி இருந்தா இந்த மூட்டுக்கு முழங்காலுக்கெல்லாம் ஒரு 10 joint பயிற்சி கொடுத்தோம் இல்லையா, டெய்லி கம்பல்சரி செய்யணும். மூட்டு என்ன பிரச்சனை? கால்சியம். அப்ப என்ன தேய்ச்சி குளிக்கிறது? கீரை, புதினா, கொத்தமல்லி, கேரட்ல ஏகப்பட்ட கால்சியம் இருக்கு, இதெல்லாம் நிறைய சாப்பிடணும். மூச்சு பயிற்சி பண்ணி நம்ம தியானம் எல்லாம் பண்ணி இந்த உடம்புக்கு வேலையை கொடுத்துட்டு நம்ம டெக்னிக்கை ஃபாலோ பண்ணா எப்பேற்பட்ட மூட்டு வலியும் சரியா போயிடும்.